Hey friends, welcome to a new video. Light switch man, yeah. You can cut up and went right to put the camera. Hey friends, welcome to a new video. Papatina, next day, that's October 3, Kalela. Time is 5:43. அப்புறம் நம்ம அந்த vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாம், இந்த டிராவல் vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம பாக்கிங்க ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. ஏதோ லைட்டே தெரியுற மாதிரி தெரியுது எனக்கு. அப்புறம்லாம் போஸ்டர் தான் பெரிய ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆகுதான்னு தெரியல. சமயம் இருக்கு, ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது முன்னாடி. சரி இருங்க, ஒரு இன்னும் கொஞ்சம் லைட்டிங் வரட்டு. ஒரு 6:00 காட்டும், அதுக்கப்புறமா கீழே இந்த காட்டுற லைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா அதை காட்டுற. அப்போ இந்த ஃபாக் கண்டிப்பாக நான் காட்டுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. ரிசல்ட்டோட அந்த மெயின் டோர்ல இருந்து எப்படி வெளியே போய் காட்டுறோம். 60 FPS காட்டுறேன். நான் ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்க
பறந்து ஒரு பைசன் நிற்குது. ஜூம் பண்ணால் கிளாரிட்டி இல்லை. 4Kல போட்டிருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதானா நம்மளே பார்க்குது. இருங்க 108 மெகா பிக்சலில் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அது வந்து கேப்சர் பண்ணான்னு பார்க்கலாம். அங்கே நிற்குது பாருங்கள். சரி ஓகே, நம்ம போய் முதல்ல இந்த ஃபாகில் இருக்க அதை எடுத்தாச்சு. எங்களையே பார்த்துட்டு நிற்கிறது. அது படாமல் இருந்தால் சரி, இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லாடி மிஸ்டு கேமரா எப்படி பாருங்கள். பின் கேமராவில் போட்டுருக்கேன் தெரியல. எனக்கு அந்த தொப்பி போட்டது அளவுக்கு செட் ஆகிருக்குல்ல. இல்லை நல்லா தொப்பி போட்டுக்கிறேன் முடிஞ்சால. ஒரு கிலோ வரை போட வராதே போட்டோ. நல்லா மிஸ்டாக இருக்குது. ஃபோக் முடிஞ்ச வரைக்கும் நான் கேப்சர் பண்ணுறேன். ஃபாக் அப்படியே கொஞ்சமாக நகருது. அப்போ கொஞ்சம் பீரோல் ஷார்ட்ஸும் ட்ரை பண்ணுறேன். அப்படியே எல்லாத்தையும் கடைசியில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. சமயம் வாட்டர் ட்ராப்ஸ் ப்ரோமோவில் எடுத்து போடுறவங்க பாருங்க. பைசன் பாருங்க அப்படியே இறங்கி வருது கீழே. இதில் போட்டிருக்கேன்னு தெரியலையே. 1080p 30 போட்டிருந்தா ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் இருக்கும். ஸ்டெபிலைசேஷன் இல்லைங்க காணோம். எனக்கு இது பாரு கேமரால. எங்கெல்லாம் பார்த்து வந்துட்டு இருக்குது. அப்படியே இந்த ஃபாகில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகுது பாருங்க. சரி நினைக்கிறேன் உங்களுக்கு. டூ அப் ஜூமில் போடுற ஒரு கிளாரிட்டி உடையாமல் இருக்கும். இப்போ ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு இருக்கும். 1080p 30 போட்டிருக்காங்க. 4K 30 இருந்துச்சு. ஐயோ சார் ஜாஸ்தியாக இருக்கோ. ஓகே அப்படியே போகுது. நம்ம கொஞ்சம் 120fps இல்லை 60fps கொஞ்சம் பீரோ ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். நாங்கள் இந்த ட்ரீஸ்லாம் பாருங்கள். அப்படியே மிஸ்டில் பாதி மறைஞ்சு பாதி மறையாத மாதிரி இருக்குதுல்ல.
நினைக்கிறேன் அந்த ப்ளூ கலர் பில்டிங்க எதுவும் தெரில, கன்ஃபார்ம் மட்டும் சொல்கிறேன் தெரியல. ஸ்கூலில் தான் இருக்கணும். இங்கே பேர் நல்லா இருக்கு இல்லையா, பட் பிக்சல் கம்மியாக இருக்கு. ஜூம் ஆகிடும். சரி அப்படியே கொஞ்சம் உள்ள போகலாம். இங்கே போய்ங்க வேலை முடிஞ்சே எடுக்கிறேன். கொஞ்சம் காலையில் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்ததெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் கேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா லைட்டிங் கொஞ்சம் பயிலாக போகலாம். ஸோ பார்க்கலாம் அடுத்த என்ன கிளிப்பில் இருக்கணுன்ட்டு. தேஜி அனுப்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிசார்ட் டூர் முடிச்சுனா காட்டினா இல்லைங்களா, ஒன்றும் தூங்கிட்டு இருக்கலாம், எந்திரிக்கிட்டோம், அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வந்து ப்ரோ மோடில் மேனுவல் செட்டிங்ஸில் வச்சு கொடுத்ததுனால ஓரளவுக்கு நல்லா தெரியும். வைட் ஆங்கிளில் வந்து மேனுவல் செட்டிங்ஸ் போட்டால் கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோக்கா. உட்காந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செட் பண்ணோம். அதுக்குள்ளே மிஸ்டெல்லாம் போயிட போகுது, இதுவே பாதிக்கு மேலே போயிடுச்சு. அப்படியே மேலே போகலாம். இந்த நிலையில் பைசன் கலர் இறங்கி வந்துச்சு. நம்ம அப்படியே போலாம். இருக்குது வேற வழி இல்லை, பார்ப்போம். வழி இருக்குது இருக்கிற மாதிரி தெரியல. பைசன் நடந்து வர இந்த ஸ்டெப்ஸ் நினைக்கிறது. Thank you.
நம்ம அப்படி எடுப்போம். சரி இறங்கலாமா? நம்மளை பற்றி நம்ம பேசுகிறாங்க பற்றி பரவாயில்ல. பாருங்க, ஐயோமா, ஓ நான் ஆட்டோமேட்டிக் மோட்ல போட்டுட்டேனா, ஸோ கொஞ்சம் ப்ரைட்னஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். சில நேரம் நான் ப்ரோ மோட்ல போட்டு எடுத்திருந்தேன், வைனகல் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கில் போட்டு எடுத்தேன். நான் இப்போ தான் பார்த்தேன் இன்னைக்கு இருந்து, அதாவது அக்டோபர் 3 காலையில் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து சினிமாடோகிராஃபி வீடியோ தான். அது வந்து பாண்ட் ரெடின்னு ஒரு சாங்க்கு வந்து நான் வந்து போட்டிருந்தேன் வீடியோ. இப்போ இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணுறாங்கிறதுக்கு நான் பாட்டில் அப்டேட் நான் கொடுக்கல, ஆட்டோ அப்டேட் தான் இருக்கேன். நான் எப்பயுமே ஆட்டோ அப்டேட் தான் கொடுப்பேன். பார்த்தா அந்த வீடியோ வந்து பிளாக்டுன்னு வருது. அது வந்து இந்தியாவில் பிளாக்டு இல்லை, பட் அந்த சாங்க்கு அவங்க எங்கெல்லாம் ரைட்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த கண்ட்ரிலாம் பிளாக்டுன்னு வருது. பட் இந்தியாவில் வந்து இல்லை, மோஸ்ட்டாக நான் போடுறதுலாம் என் ஃபாலோவர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்தியாவில் இந்த பிரச்சனைனால கொஞ்சம் ஓகே. எக்ஸ்எம் பார்க்கும்போதுலாம் கொஞ்சம் காப்பரேட் இஷ்யூ இதுலேயும் பார்க்கணும் யூடியூப் மாதிரி. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ட் 4 எண்டுக்கு வந்துட்டோம் இந்த சீரீஸ். இந்த பார்ட் 4 வந்து நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து பார்ட் 2 ஷூட் பண்ணுறதா நினச்சிட்டு அப்போ வந்து அப்போ நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணேன். பட் அது பார்ட் 4 எனக்கு இப்போ தான் தெரியும், எடிட் பண்ணக்கப்போ வந்து அப்புறம் பார்ட் 4 தெரியாது. தெரிஞ்சது நான் அப்போவே பார்ட் 4 சொல்லியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து ஒன்று சொல்லலை, பேசிக்காக ஒரு விஷயம் நான் சொல்லலை. நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, தமிழில் நான் அதுதான் வச்சுருப்பேன் எனக்கு தெரிஞ்சு, அதுதான் வச்சுருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா, இட்ஸ் மை பர்த்டே, அக்டோபர் 3 வந்து என் பர்த்டே. ஸோ அன்னைக்கு வந்து நான் வந்து வீடியோவில் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல, நான் அன்றைக்கி என் பர்த்டேன்ட்டு தான் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். தமிழில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. வீடியோ உள்ளே வரக்குள்ளே தமிழ் கிளிப் தமிழ் பார்த்துட்டு நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து இந்த இதுவும் வந்து இன்னொரு கண்டினியூஷன் வரும், பார்ட் 5 நாளைக்கு வரும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாளைக்கு பார்ட் 5 கண்டினியூஷன் வரும். இந்த சீரீஸ் கண்டினியூஷன் நாளைக்கும் தொடரும். ஸோ ஓகே, நம்ம வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம நாளைக்கு, அதாவது நாளைக்கு வர பாட்டில் பேசுவோம். ஓகேயா? ஓகே, நீங்கள் இந்த சீரீஸ் கூட சேர்த்து போன சீரீஸ், அதாவது 1, 2, 3, 4 இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூவாக தான் பார்த்துட்ருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ எல்லாவிடையெல்லாம் இதான் சொல்கிறேன், ஏன்னா கண்டினியூஷன் தானே முக்கியம், கண்டினியூஷன் தான் உங்களுக்கும் புரியும். எல்லாவிடையிலும் நான் கண்டினியூஷன் நிறைய வாட்டி சொல்கிறேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிணுங்கிறக்காக தான் சொல்கிறேன். வீடியோலாம் ஒரு ஃப்ளோவில் அப்படியே போவோம். அப்போதான் ஓகே, நம்ம வந்து நாளைக்கு அடுத்த பாட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, அதையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன், இந்த பாட் பார்த்து மிஸ் பண்ணுறதை கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஓகே, நாளைக்கு பார்ட் 5 நாம் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் டுமாரோஸ் வீடியோ.